Hello Makale, welcome back to our channel. So, in our channel, we will see 2 super recipes. Aloo cutlet plus aloo tikki sandwich. First, we will see the ingredients. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை நீங்க subscribe பண்ணாட்டி மறக்காம subscribe பண்ணி கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணுங்க அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு notification வரும் 3 medium sized potato-வை நல்லா boil பண்ணி mash பண்ணி எடுத்துர்க்கேன் அதுல 1/2 teaspoon அளவுக்கு salt ஒரு pinch அளவுக்கு turmeric powder 1/2 teaspoon அளவுக்கு red chilli powder 1/2 teaspoon அளவுக்கு cumin powder 1/2 teaspoon அளவுக்கு garam masala அப்புறம் கொஞ்சம் chaat masala 1 tablespoon அளவுக்கு ginger garlic paste அப்புறம் ஒரு medium sized onion-ஐ ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி இத நல்லா combine ஆகுற மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இத நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு next இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம cutlets எல்லாம் shape பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இத shape பண்ணி எடுத்துக்கோங்க So, இந்த மாதிரி இத medium sized shape பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இத burger patties ஆ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இத எல்லாத்தையும் கோட் பண்றதுக்காக கொஞ்சம் cornflour slurry-யும் bread crumbs-உம் எடுத்து வச்சிருக்கேன். Cornflour slurry-க்கு 2 tablespoon cornflour-ல ஒரு 1/4 cup of water-ஐ mix பண்ணி எடுத்துர்க்கேன். First இத cornflour slurry-ல dip பண்ணி எடுத்துறலாம். அப்புறம் இத bread crumbs-ல கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. Outer layer நல்லா crispy-ஆ இருக்கும். இதே மாதிரி நீங்க எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மினி கட்லெட்ஸ் அது கூடவே ஒரு டிஃபரண்டான ஆலூ டிக்கி சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்றேன். இந்த மினி கட்லெட்ஸ் இருக்குல்லையா அத நீங்க வந்து ஆலூ டிக்கி சாட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்றதுக்காக oil சூடாக வச்சிருக்கேன். oil நல்லா சூடானோனே அதுல நம்ம கோட் பண்ணி வச்சிருந்த Cutlets or tikki patty ninga enna vena solikalam adha vande ninga golden brown agura varaiku fry panni edukonga so idu appadiye hot and crispy ah serve panningena aloo cutlet ready aidum idu kudave some onions mint chutney la potu serve panningena aloo tikki chaat ready aidum but idellatiyum vida oru superana recipe da panni kaata poren aloo tikki sandwich first oru sandwich bread edukonga adula konjam mayonnaise spread pannikalam neenga normal tomato ketchup or mint chutney edhuva adalum neenga serve pannikalam it's up to your wish next idile nama lettuce vechiralam most of burger kullella veppangaleya adudan இதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆலூ டிக்கியை ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் வந்து இத கட் பண்ணி வைக்கிறேன் so that எல்லா பைட் ஆஃப் சாண்ட்விச்லயும் நம்ம ஆலூ டிக்கி வந்து கிடைக்கும். அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் ஆனியன்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் சீஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுல கொஞ்சம் மைனீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இத க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இத நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துறலாம். அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவால கொஞ்சம் oil grease பண்ணிக்கலாம். Once தவா நல்லா ஹீட் ஆனோனே அதுல நம்ம பண்ணி வச்சிருந்த சாண்ட்விச்சை வச்சு ரெண்டு சைடுமே 2 minutesக்கு low flame-ல வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.